இந்த வீக்கெண்டை சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் கொடிஷா கிரவுண்டில் போட்டிருக்க பாகுபலி எக்ஸ்போக்கு போய் பாருங்கள். இந்த எக்ஸ்போ July 22nd நடந்துட்டுருக்கு, August 26 இது முடியுது. கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் சாட்டர்டே தான் போயிருந்தோம், ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவாக இருந்திருக்கோம், அதனால் நிறைய ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. டிக்கெட்டோட ரேட் வந்து குழந்தைங்களுக்கு 50 rupees, பெரியவங்களுக்கு 80 rupees. 3 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை, ஃப்ரீ தான். பாகுபலி தீமில் செட்டப்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த எக்ஸ்போ ஈவினிங் 5 o'clock ஓப்பன் ஆயிரும், நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்குறக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, உள்ள அதுக்கு விட சூப்பராக இருந்தது. பாகுபலி தீம்லேயோ இல்லை பாகுபலி படத்தில் வர கேரக்டர்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாகுபலி எக்ஸ்போக்கு போயிட்டு வாங்க, நிறைய கேரக்டர்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு தோன்ற போஸை கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துட்டு வந்துக்கலாம். நின்று மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, உட்காந்து எடுக்கிறதுக்கும் சூப்பர் சூப்பராக நிறைய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்களும் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபேமிலியாக குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாகுபலி செட்டப் மட்டும் கிடையாது, உள்ள ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ் இருக்குது, சாப்பிட்றதுக்கு கூட நிறைய கடைகள்லாம் இருக்குது. அது போக ஃபேன்சி ஐட்டம்ஸு, குழந்தைங்களுக்கு டாய்ஸு, ஹேண்ட்பேகு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னு நிறையா இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த பாகுபலி எக்ஸ்போவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேவசேனா கிட்டே போய் நின்று என்னோடய ஹஸ்பண்டு பாகுபலியாகவே மாறிட்டார், இப்படி எப்படின்னு 2-3 போஸ் கொடுத்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் குழந்தைங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு 360 degree ஃபோட்டோ பூத் ரொட்டேட்டிங் மிஷின் எல்லாமே இருந்தது, குழந்தைங்களாம் அதில் ஏறி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சீன்லாம் அந்த படத்தில் வரும்ல அதே மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. செட்டப் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது, அந்த படத்தில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தா இன்னும் சூப்பராக செமையாக செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. லைட் செட்டிங்கோட சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம், பாகுபலி படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே போஸ்டர் மாதிரி எடுத்து ஒட்டியிருக்காங்க. நமக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு உள்ளே போனோம். ஆனால் உள்ளே போனால் என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ் இல்லை, ஒரு சில அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு பார்க்குறக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது, சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்க மாதிரி அப்படியே இருந்தது. சிங்கம் புலியெல்லாம் கிட்ட போய் பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இங்கே போய் எடுத்துக்கோங்க, உண்மையாலுமே நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருக்குது. இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க, எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் தாண்டி திரும்ப உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய கடைங்கள்லாம் இருந்தது, ஃபேன்சி கடைங்களே ஒரு 4-5 கடை இருந்திருக்கும். ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு தான் உள்ளே போனேன், ஆனால் ரேட் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் எந்த ஐட்டமே வாங்கவே இல்லை. உள்ள கலர் கலராக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பஞ்சு மிட்டாயும் அதுக்கப்புறம் பாப்கார்ன் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஜித்துக்குட்டி சாப்பிட்றதுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நின்றுட்டு இருந்தான். அட்லீஸ்ட் பிளாஸ்டிக் கடையிலையாவது எதாவது வாங்கலாம் அப்படின்னு போனேன், அங்கேயும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது, அதனால் நான் எதுவுமே வாங்கலை. ஜித்துக்குட்டி நேராக டாய்ஸ் கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான், அங்கே போனதுமே அவனுக்கு வேணுங்கிற மாதிரி எதுவுமே செட் ஆகலை போல், இந்த பபிள்ஸ் மட்டும்தான் கேட்டான், அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம். Thank you.
அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தோம் அப்படின்னா பென்சிலில் அப்படியே நம்மளை ஒருத்தர் வரைஞ்சி கொடுத்துட்டு இருக்காரு. நாம ஒரு சேரில் உட்காந்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து பார்த்து வரைஞ்சி கொடுத்துருவாரு. இதுக்கு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏற்கனவே பென்சிலில் வரைஞ்சது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்தது. பேங்கிள்ஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்குமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நிறைய பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு கலர் சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி பாக்ஸ்லாம் போட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச அல்வாஸ் எல்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. 100 ரூபீஸ்க்கு லேடிஸ் செப்பல் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கீச்சைன் கடையில் ஒரு அரிசியில் 3 பேர் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. 90s கிட்ஸ் மிட்டாயில் எது எடுத்தாலும் 20 ரூபா அப்படின்னு போட்டிருந்தது. நாமெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது எல்லாமே ஞாபகம் வந்தது. அதனால அந்த நூலில் கட்டி விளையாடுற சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ்க்கு வந்துட்டோம். பலூன் ஷூட் பண்ணுற கேம்ஸ், அதுக்கப்புறம் ஜாலி கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. 3D ஷோ, பேய் வீடு, இது எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. உள்ளே போனதும் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ்க்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே சின்ன வயசில் எக்ஸிபிஷனுக்குலாம் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பெரிய அப்பளம் தான் வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பெரிய அப்பளம் தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஸ்பைரல் பொட்டேட்டோ, மிளகா பஜ்ஜி எல்லாமே அங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பானிபூரி, மசால் பூரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. பானிபூரி, மசால் பூரி எல்லாம் நம்ம வெளியே சாப்பிடும்போது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸிபிஷனுக்குள்ளே 70-80 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே டோக்கன் வாங்கிக்கணும். நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸுக்கு போயிட்டோம். ஜித்துக்குட்டியை எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அவனுக்கு பார்க்குறக்கு எல்லாமே புதுசாக இருந்திருக்கும். செம ஹாப்பி ஆகிட்டான். இதில் போகலாம், அதில் போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப குஷியாக இருந்தான். ஜித்துக்குட்டியை 2 கேம்ஸ் விளையாட வச்சுட்டு பேய் வீட்டுக்கு போகலாமா இல்லை 3D ஷோக்கு போகலாமா அப்படின்னு கேட்டோம். அவன் வந்து பேய் வீடு வேண்டாம் அப்படின்ட்டான். அதனால 3D ஷோக்கு தான் போயிருந்தோம். அங்கே ஜித்துக்குட்டிக்கு ஃப்ரீ தான், எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்தோம். ஒரு ஆளுக்கு 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனால் கண்ணாடி எல்லாமே கொடுப்பாங்க. உள்ளே போய் லைட்லாம் ஆஃப் பண்ணதுமே ஜித்துக்குட்டி போகலாம் போகலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ காசு கொடுத்ததுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ உட்கார வச்சு பார்த்துட்டு வந்துட்டோம். அட்லாஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு சூப்பராக போச்சு. இந்த எக்ஸ்போவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாகுபலி எக்ஸ்போக்கு போயிட்டு வந்துருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.